எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பாடாய்ப்படுத்தும் பணப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. குளிக்கும் பொழுது இதை தேய்த்து இதை தண்ணீரில் போட்டு குளியுங்கள், பணம் அளவில்லாமல் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். குளிக்கிறது அப்படி என்பது சில விஷயங்கள் நம்ம அதில் சூட்சமம் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு பணம் பெருகும். இப்போ பார்க்குறவங்களே கூட நம்மளை பார்த்து இவங்க என்ன கொஞ்சம் ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஒரு நேரத்தில் நல்ல ஒரு செழிப்பு இவங்க குடும்பத்துக்கு உண்டாயிருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதற்காக நம்ம போயிட்டு வந்து திருடுறதோ ஒரு இதை ஏதோ சொல்வாங்க, எதுவுமே அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏதோ யாரையும் பழி வாங்கிறதோ ஒருத்தனை இது பண்ணி அந்த பணம் வர்றதோ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரமாட்டேன். எப்பவுமே நம்மளுடைய தொழில் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, நீங்கள் சின்ன வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்துப்பீங்க, அது திடீர்னு ப்ரமோஷன் கிடச்சி பெரிய வேலையாக போகும். அதுவும் சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக ஒரு சில சொத்துக்கள் பிரியாமல் இருக்கும், அந்த சொத்து திடீர்னு உங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சொத்து இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கே தெரியாது, அந்த மாதிரி திடீர்னு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பணத்துக்கான தாந்திரிகங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா பணம் பெருகிறதுக்கான ஒரு அரிய வழின்னு வச்சுக்குவோம். செஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பணத்துக்காக, நம்ம என்ன இதுக்காக செலவு ரொம்ப பண்ண போகிறதில்ல, யாருடைய குடும்பத்துக்குள்ளேயும் பூந்து அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை நம்ம கெடுக்க போகிறது கிடையாது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கிறதுனால நல்லது. இப்போ இன்றைக்கி நான் இந்த பரிகாரம் செஞ்சேன், எனக்கு இன்றைக்கி திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய 10,000 திடீர்னு வந்துச்சுமா அப்படின்னா அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம பணம் நமக்கு வந்துடுச்சுனாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு திடீர்னு இந்த ஒரு வேலை கிடச்சிச்சு, நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு, இப்போ பேசுகிறவங்களாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், நான் வந்து இந்த ஒரு 500 ரூபா போட்டு நான் தொழில் ஆரம்பித்தேன், 1,000 ரூபாயாக இன்க்ரிமெண்ட்டு, அது வந்து 1,00,000 ரூபாயாச்சு 1,00,000 ரூபாயாச்சின்னு சொல்கிறவங்க எல்லாமே உழைப்பு மூலாதாரம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உழைப்பு இருக்குது, அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது. அந்த மாதிரி உழைப்பும் நம்ம போட்டுட்டு அது கூட இந்த பரிகாரங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி தானங்கள், சின்ன சின்ன தானங்கள் ஏதாவது ஒன்று, பறவைகளுக்கு உணவு போடுறதோ இல்லை எறும்பு புத்துக்கு வந்து எறும்பு இருக்கும் அந்த இடத்துல போய் சக்கரை போடுறதோ, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தானங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாள் கூட ஒருத்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கூட நம்ம குடும்பத்தை உயர்த்தும். பணம் அளவில்லாமல் பெருகணும் அப்படின்னா இந்த மாதிரி குளிக்கும் பொழுது இந்த ஒரு முறை பின்பற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கடற்கரையில் போயிட்டு அமாவாசை தோறும் கடற்கரையில் ஒரு தரம் குளிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பித்ரு சாபங்கள் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த பண வரவு தடைப்பட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பௌர்ணமியில் போய் கடற்கரையில் குளிப்பாங்க, இதில் மாதிரி குளிப்பாங்க, அது என்னது அமாவாசை அன்னைக்கு அந்த கடற்கரையில் குளிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க, நமக்கு பணம் பெருகுவதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் தலை குளிக்கிறோம். பெண்களுக்கு இது ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, தலை குளிக்கிறீங்க, அந்த துணி கட்டியிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த தலையில் துணி கட்டியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த துணியை கட்டிக்கிட்டே நம்ம கணவருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி நம்மளுடைய தலையிலேருந்து சொட்டுது இல்லைங்களா தண்ணி, அந்த தலையிலேருந்து சொட்டுற தண்ணி நம்ம ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஈரத்தோடு போயிட்டோம்னா அந்த தண்ணி வந்து கோவிலில் சொட்டக்கூடாதுன்றது ஐதீகம். தலைமுடியிலேருந்து அதுவே இன்னொரு விஷயம் சொல்லணும், நுனியே மடித்து போட்டுக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு வேண்டுதலை வச்சு பாருங்களேன். சடை போடுறோம், அந்த சடையை மடித்து அந்த நுனி முடி கோயிலை நோக்கி இல்லாமல் கோவிலோட அந்த கீழே பார்த்த மாதிரி இல்லாமல் அதை மடித்து நீங்கள் பிராண்டு போட்டுக்கிட்டு நீங்கள் போய் கோயிலில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வேண்டுதலை ஒன்று வச்சு பாருங்களேன், 100% நடக்குங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருங்க இந்த முடியை பிரித்து போட்டுக்கிட்டு விரித்து போட்டுக்கிட்டு தான் வர்றாங்க. சின்னதாக ஒரு பேண்டு குத்துறாங்களான்னா ஒரு சிலர் குத்துறாங்க, அது கூட எப்படின்னா மேலே ஒரு சைடு பெண்ணை குத்தி ஃபுல்லாக முடியை பறக்கவிட்டுறாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய வேண்டுதல் பலிக்கிறதுக்கு நாழியாகும். அதுக்காக தான் அப்போலேருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுக்கிறது என்னென்னா, தலையை பின்னி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பன் கட்டுவாங்க,
நம்மளுடைய தாத்தா பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிபன் கட்டியிருப்பாங்க தலையில். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை, அதே மாதிரி நம்மளுடைய நிலையவாசப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த நிலையவாசப்படியில் கூட நம்ம தலையிலேருந்து விழற தண்ணி விழக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்களேன். அதே மாதிரி முடி, நீங்கள் ஈரத்தலையோட அந்த ஈர துண்டோட போயிட்டு அவங்கள வழி அனுப்பக்கூடாது. கணவரோ இல்லை பிள்ளைகளோ ஊருக்கு போகிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ குளிக்கிறோம், அதில் என்ன நம்ம தேய்ச்சி நம்ம உடம்புக்கு என்ன தேய்க்கலாம், எல்லோரும் தேய்ச்சிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் இதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு, நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, ஏன் நமக்கு மட்டும் இந்த தரித்திர நிலைமை, நமக்கு மட்டும் என் பணப்பிரச்சனை, நமக்கு மட்டும் என் குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இது உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு நாள் செஞ்சதுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப நீங்கள் அதையே பின்பற்றுவீங்க. பசும் பால் இருக்கு இல்லைங்களா, பசும் பால் தான் வேணும் இதுக்கு. நாட்டு பசு இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதோ நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பசும்பால். இப்போ நிறைய பேர் பசும்பாலே கொடுக்குறாங்க, அது நம்ம அவங்க வந்து பசும்பாலுன்னு சொல்லி தான் விலை வச்சு விற்கிறாங்க. அதனால் அதை நம்பிக்கையோடு நம்மளும் வாங்கி அதை செய்யலாம், தவறு கிடையாது. பசும்பால் இப்போ பேக்கெட்லேயும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கே பார்த்தாலும். அப்போ அதை நம்ம அவங்க பசும்பால்னு சொல்லி வைக்கும்போது நம்பி நம்ம வாங்கி செய்கிறோம். நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க, இது பசும்பால் தான் நம்பிக்கை வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் தயிராக ஆக்குங்க, அந்த பாலை வந்து காய்ச்சி உர ஊற்றி தயிராக ஆக்கிட்டு அந்த தயிரை எடுத்து கை முகத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு எங்கே தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பாதத்துலேருந்து ஆரம்பிங்க. பாதத்தில் ஆரம்பித்து அப்படியே மேலே வாங்க, அப்படியே உடம்பு ஃபுல்லும். பாத்ரூமில் போய் உட்காந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், ஒரு சின்னதாக ஒரு துணி நம்ம மேலே இருக்கிற மாதிரி குளிச்சு பாருங்கள், அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதலை காட்டும். சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, துணி இல்லாமல் குளிக்காதீங்க, துணி ஒரு சின்னதாக ஒரு துணியாவது ஒரு அதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கோங்க, அதை சும்மா மேலே போட்டுக்கிட்டு குளிங்க அப்படின்றாங்க. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். பாடாய்படுத்தும் பணப்பிரச்சனை. இப்போ இந்த தயிரை நம்ம உடம்புல, அதுவும் பசும்பால் தயிர் தான் வேணும், பேக்கெட் பால் தயிர் வாங்க வேண்டாம். பசும்பால் தயிர் இதுக்காகவாவது நம்ம பசும்பால் வாங்கி, ஏன்னா கிடைக்குது அந்த பால், பசும்பால் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் சொல்கிறேன், தயிரை தேய்ச்சி குளிக்கிறோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் ஒரு கொஞ்சோண்டு கல்லுப்பு. யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ, உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்களா, மூணு பேர் இருக்கிறீங்களா, யார் குளிக்கிறாங்களோ அவங்களாம் உங்கள் பேச்சை ஒத்துக்க மாட்டுறாங்களா, நீங்கள் மட்டுமாவது, என் வீடியோவை பார்க்குற நீங்கள் மட்டுமாவது அந்த மாதிரி செஞ்சு பின்பற்றி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, அந்த தரித்திர நிலைமை, பாடாய்படுத்த அந்த பணப்பிரச்சனை, பணத்துக்கு பஞ்சம், இதெல்லாம் எதுவுமே நம்ம வீட்டில் இருக்காது. ஒரு 10 தேதி ஆன உடனேவே நம்மளுக்கு ஒரு கலக்கம் வந்துடும், 15 தேதி கூட ஆகக்கூடாது. ஒரு சேலரி வருது, அந்த 15 தேதி ஆன உடனே டப்பு 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 டப்புன்னு அந்த இஎம்ஐ எடுத்துருவாங்க, நம்மளுக்கு அந்த ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த நிலமை. அது அந்த மாதிரி நிலமை வராமல் இருக்கணும், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், பணம் வந்து அந்த மாதம் முழுவதும். இப்போ நீங்கள் உங்கள் கணவர் ஒரு வேலை செய்கிறாருன்னா மனைவிக்கு ஒரு வேலை, ஏதாவது ஒரு வேலை வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு பணம் ஈட்டுற மாதிரி நல்ல ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர் உங்களுக்கு அமையும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தெரியும். தயிரை தேய்ச்சிக்கிட்டு சும்மா அதுக்கப்புறம் சோப்பு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றும் பொழுது சோப்பு போட்டு குளிக்கலாம், கொஞ்சோண்டு கல்லுப்பு. மிக மிக முக்கியமான விஷயம், இந்த தயிர் வந்து பசும்பால் தயிராக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா பசுவில் 30 கோடி தேவர்களும் வசிக்கிறதா நம்மளுக்கு ஐதீகம். அதனால தான் பசுவை பார்த்தா நம்ம தொட்டு கும்பிடுறது, பசுவை வந்து நம்ம அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதுக்கு தான். இதை நீங்கள் செய்யுங்க, பசுவின் பாலோட தயிர் கண்டிப்பாக அதை தான் இருக்கணும். அந்த தயிர் எடுத்து நீங்கள் பூசி குளிக்கும் பொழுது நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.